குடும்ப விழாவை போல் பெண்கள் கொண்டாடிய குறிச்சி டைம்ஸ் வாசகியர் திருவிழா கடந்த ஜூலை 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொடங்கி மாலை வரை குறிச்சி பி என் மகளிர் குறிச்சி டைம்ஸ் மகளிர் கொண்டாட்டம் மிகுந்த உற்சாகத்தோடும் ஆரவாரத்தோடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெண்களின் திறமைகளை அவர்களின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் ரங்கோலி, மெகந்தி, பாட்டு, கவிதை, நடனம் என்று பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டன. குறிச்சி மட்டுமல்ல, கோவையின் பல பகுதிகளிலிருந்தும் பெண்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் என்பதுதான் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு. வெற்றியாளர்களை தேர்வு செய்ய முடியாமல் நடுவர்களை திணறும் அளவுக்கு பிரமிக்க வைக்கும் ரங்கோலி கோலங்களும் கலைநயமிக்க மெகந்தியும் இருந்தன. பாட்டு நடன போட்டிகள் நடந்த போது உற்சாக கரகோஷத்தில் அரங்கமே அதிர்ந்தது. மேடையில் மட்டுமல்ல, பார்வையாளர்களையும் ஆட வைத்தது. குழந்தைகள் ஆடிய போது அவர்களின் அசாத்திய திறமையை பார்த்து மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர்கள் வியந்து பாராட்டினர். இலக்கியத்தையும் விட்டு வைக்கவில்லை இந்த விழா. பெண்களின் கற்பனை திறனுக்கும் தமிழ் ஆர்வத்திற்கும் வடிவம் கொடுக்க கவிதை போட்டியும் நடத்தப்பட்டது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பம். அந்த சிலம்பத்தில் மாநில அளவில் விருது பெற்ற செல்வி மாலினிக்கு குறிச்சி டைம்ஸ் சார்பில் விழா மேடையில் பாராட்டி சிறப்பு செய்யப்பட்டது. விழா நிறைவில் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதையெல்லாம் விட இதில் இன்னொரு சிறப்பு, விழா முடிந்து செல்லும் நேரத்தில் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டன. பெண்களும் குழந்தைகளும் ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொண்ட சந்தோஷத்தோடு சென்றார்கள் என்பதுதான் இந்த விழாவின் வெற்றி, எங்களின் மன நிறைவும் கூட.